இந்திய அரசியலமைப்பு வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்வி பதில்கள் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலாக எந்த நாட்டில் தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் முன்னூற்று எண்பத்து ஒன்பது உறுப்பினர்கள் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் எச் சி முகர்ஜி அரசியல் நிர்ணய சபையின் மொத்தம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது பதினோரு அமர்வுகளாக நூற்று அறுபத்து ஆறு நாட்கள் நடைபெற்றது அரசியல் நிர்ணய சபையில் கூட்டத்தின் போது மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று திருத்தங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவுகளை விளக்குக ஒரு முகவுரை இருபத்தி இரண்டு பாகங்கள் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் யார் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது முகவுரை ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் நாள் முகவுரை எப்பொழுது திருத்தப்பட்டது ஈயோட் ஐடிஎஸ் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் யாவை சமதர்மம் மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு குடியுரிமையைப் பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பு பாகம் மற்றும் பிரிவு எது பாகம் இரண்டு சட்டப்பிரிவு ஐந்து முதல் பதினொன்று வரை குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஒன்பது முறை கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காமன்வெல்த் குடியுரிமை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இந்திய குடிமகன் ஒருவர் எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெற இயலும் ஐந்து வழிகள் ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமை பெற செய்ய வேண்டியது என்ன இயல்பு உரிமை கோரி இந்திய அரசிற்கு விண்ணப்பிப்பதின் மூலம் பெறலாம்